உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழக அரசு பதிவுத்துறை கட்டணத்தை குறைத்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. 1/4/2012 அன்று உயர்த்தப்பட்ட நிலத்தினுடைய வழிகாட்டி மதிப்பிலிருந்து 9/6/2017 அன்று முதல் ஒரே சீராக 33% குறைக்கப்பட்டது. மேலும் விற்பனை, நன்கொடை, பரிமாற்றம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அல்லாத ஏற்பாடு ஆவணங்கள் பதிவு கட்டணம் 1% 4% உயர்த்தப்பட்டது. இந்த 1% 4% பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டதை தற்பொழுது 2% தமிழக அரசு குறைத்துள்ளது. தமிழக அரசிடம் இந்த உயர்த்தப்பட்ட பதிவு கட்டணத்தை குறைப்பதற்கு பல்வேறு தரப்பினர்களிடமிருந்து கோரிக்கை பெறப்பட்டு அதன் அடிப்படையில் பதிவு கட்டணத்தை திருத்துவதற்காக குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது நில அளவை செய்து தற்பொழுது உள்ள அந்த சந்தை மதிப்பு பல மடங்கு உயர்ந்துள்ளதால் அந்த சந்தை மதிப்பை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்து நில அளவை செய்வதற்கு காலதாமதம் ஏற்படுவதால் மேற்படி அந்த குழுவானது அறிக்கையை சமர்ப்பிக்கும் வரை வழிகாட்டு மதிப்பை 8/6/2017 வரை கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த வழிகாட்டு மதிப்பிற்கு ஈடாக அரசு உயர்த்த முடிவு செய்து நிலம் வாங்குவோரினுடைய சுமையை குறைப்பதற்காக பதிவு கட்டணத்தை 4%-2% அரசு குறைக்க முடிவு செய்துள்ளது. இனி சொத்து விற்பனை செய்வதற்கு அல்லது நன்கொடை, கிஃப்டிட் மற்றும் பரிமாற்றம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிய ஆவணங்களுக்கு 8/6/2017 வரை கடைபிடிக்கப்பட்ட வழிகாட்டு மதிப்பில் 5% முத்திரை தீர்வை கட்டணமும், 2% சொத்து மாற்று வரி மற்றும் 2% பதிவு கட்டணமாக செலுத்த வேண்டும். அடுத்து குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அல்லாத ஏற்பாடு ஆவணங்களுக்கு 7% முத்திரை தீர்வை கட்டணம் மற்றும் 2% பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். இவ்வாறு தமிழக அரசு தற்பொழுது 4% இருக்கும் பதிவு கட்டணத்தை 2% குறைத்துள்ளது. இனி சந்தையினுடைய அந்த வழிகாட்டு மதிப்பும் பதிவு கட்டணம் மற்றும் 2% செலுத்தினால் போதுமானது. குறிப்பாக கிரய ஆவணம், நன்கொடை மற்றும் சொத்து பரிமாற்றம் எக்ஸ்சேஞ்ச் போன்ற ஆவணங்களுக்கு 2% மட்டுமே பதிவு கட்டணம் செலுத்தினால் போதுமானது. இந்த அறிக்கையினுடைய நகல் தமிழக அரசினுடைய பதிவுத்துறை இணையதளத்தில் இருக்கிறது. நம்மளுடைய வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்படுவோர் பதிவிறக்கம் செய்து பார்த்து கொள்ளவும். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.